நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மத்திய அமைச்சரவையின் எனது மூத்த சகா ராஜ்நாத் சிங் அவர்களே ஹர்தீப் சிங் பூரி அவர்களே அஜய் பட் அவர்களே கௌஷல் கிஷோர் அவர்களே பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் பிபின் ராவத் அவர்களே முப்படைகளின் தலைவர்கள் மூத்த அதிகாரிகள் மேலும் முக்கியஸ்தர்களே தாய்மார்களே பெரியோர்களே சுதந்திரத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் இன்று நாம் நாட்டின் தலைநகரை புதிய இந்தியாவின் தேவைகள் மற்றும் அபிலாஷைகளுக்கு ஏற்ப அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு முக்கியமான படியை எடுத்து வருகின்றோம் இந்த புதிய பாதுகாப்பு அலுவலக வளாகம் நமது படைகளின் செயல்பாட்டை மிகவும் வசதியாகவும் மேலும் பயனுள்ளதாகவும் மாற்றும் நமது முயற்சிகளை மேலும் வலுப்படுத்தப் போகின்றது இந்த புதிய வசதிகளுக்காக பாதுகாப்போடு தொடர்புடைய அனைத்து நண்பர்களையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன் நண்பர்களே நீங்கள் அனைவரும் நன்கு இதுவரை பாதுகாப்பு தொடர்பான எங்கள் பணிகள் உலகப் போரின் போது கட்டப்பட்ட குடிசைகளிலிருந்து மட்டுமே நடந்து கொண்டிருந்தன அத்தகைய குடில்கள் குதிரை லாயங்கள் மற்றும் முகாம்களின் தேவைகளுக்கு ஏற்ப கட்டப்பட்டன சுதந்திரத்திற்கு பிறகு பல தசாப்தங்களில் பாதுகாப்பு இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை அமைச்சகத்தின் அலுவலகங்களாக அவற்றை மேம்படுத்துவதற்காக அவ்வப்போது சிறிய சிறிய பழுதுபார்ப்புகள் மட்டுமே செய்யப்பட்டன சில உயரதிகாரிகள் வந்தால் இன்னும் கொஞ்சம் வண்ணப்பூச்சு அதில் செய்யப்பட்டது இப்படியே இது சென்று கொண்டு இருந்தது இந்த நிலைமையை பார்த்தபோது என் மனதிலே தோன்றிய முதல் எண்ணம் என்னவென்றால் இவ்வளவு மோசமான நிலையில் நமது முக்கியமான ராணுவ வீரர்கள் பலர் நாட்டை பாதுகாக்க பணியாற்றுகின்றார்கள் இந்த நிலை பற்றி ஏன் நமது தில்லி ஊடகங்கள் எழுதவில்லை இது என் மனதிலே உதித்தது அப்படி செய்திருந்தால் கண்டிப்பாக யாராவது விமர்சித்திருப்பார்கள் இந்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று ஆனால் எனக்கு தெரியாது யாரும் அதில் கவனம் செலுத்தவில்லை இந்த சின்ன குடில்களில் வரும் பிரச்சினைகளை மக்களாகிய நீங்கள் நன்கு அறிவீர்கள் இன்று இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்தியாவின் இராணுவ வலிமையை நாம் ஒவ்வொரு விதத்திலும் நவீனமயமாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் வேளையிலே ஒவ்வொன்றாக நவீன ஆயுதங்களுடன் மேம்படுத்துவதில் நாங்கள் முனைப்போடும் முழு உந்துதலோடும் ஈடுபட்டிருக்கின்றோம் எல்லை உள்கட்டமைப்பு நவீனப்படுத்தப்படுகிறது பாதுகாப்பு தலைமை அதிகாரி மூலம் ஒருங்கிணைப்பு மேம்பட்டு வருகிறது இராணுவத்தின் தேவைக்கான கொள்முதல் அதிகரித்திருக்கின்றது ஆனால் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பணிகள் பல தசாப்தங்களாக பழமையான சின்ன சின்ன அமைப்புகள் மூலம் செய்யப்பட வேண்டும் என்றால் இது எப்படி சாத்தியமாகும் எனவே இத்தகைய சூழ்நிலையை மாற்றுவது என்பது மிக மிக முக்கியமானது நான் மேலும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் யாரெல்லாம் சென்ட்ரல் விஸ்தா திட்டத்திற்கு எதிராக கொடிபிடித்துக்கொண்டு கொண்டு ஆர்ப்பரித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு சென்றார்களோ அவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டார்கள் இது மத்திய விஸ்தா திட்டத்தின் ஒரு பகுதியாகும் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள் பணிபுரியக்கூடிய அமைப்பின் வளர்ச்சி இது பற்றி அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் குழப்பத்தை பரப்புவது அவ்வளவுதான் பொய்களை பரப்ப வேண்டும் இதுதான் அவர்களுடைய நோக்கம் எண்ணப்பாடு இந்த விஷயம் வெளியே தெரிந்தவுடன் அனைத்தும் வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது ஆனால் இந்த நாடு இதனையும் பார்த்து கொண்டிருக்கிறது சென்ட்ரல் விஸ்டாவில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களே பாருங்கள் தற்போது கேஜி மார்க் மற்றும் ஆப்பிரிக்கா அவென்யூவில் கட்டப்பட்டிருக்கும் இந்த நவீன அலுவலகங்கள் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து விதமான பணிகளையும் திறம்பட முன்னெடுத்து செல்லும் இது தலைநகரில் ஒரு நவீன பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய மற்றும் முக்கியமான படிநிலையாகும் இரண்டு வளாகங்களிலும் நம்முடைய ஜவான்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்கின்றன இந்த நாட்டு மக்களின் முன்னால் என் மனதில் உண்டான ஒரு சிறு சஞ்சல உணர்வையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே உங்களுக்கெல்லாம் சேவை செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை எனக்கு நீங்கள் அளித்தீர்கள் அப்போது கூட நான் அரசு அலுவலகங்களின் நிலை சரியில்லை என்றுதான் நினைத்தேன் அதுவே என் கருத்தாக இருந்தது நாடாளுமன்ற மாளிகையின் நிலை சரியில்லை இரண்டாயிரத்தி பதினான்கில் நான் வந்தவுடனேயே என்னால் இந்த வேலையை செய்திருக்க முடியும் ஆனால் நான் அந்த பாதையை தெரிவு செய்யவில்லை முதலில் இந்தியாவிற்காக போராடிய தாய்நாட்டிற்காக தியாகம் செய்த இந்தியாவுக்காகவே வாழ்ந்த நம் நாட்டின் துணிச்சலான வீரர்களுக்கு நினைவிடம் ஒன்றை எழுப்ப முடிவு செய்தேன் சுதந்திரத்திற்கு பிறகு உடனடியாக செய்யப்பட வேண்டிய பணி பதினான்குக்கு பிறகு தொடங்கியது அந்த பணியை முடித்த பிறகு நாம் நமது அலுவலகங்களை சரி செய்வதற்கு சென்ட்ரல் விஸ்டாவின் வேலையை கையில் எடுத்தோம் முதலில் நாங்கள் நினைவு கூர்ந்தது நமது நாட்டின் துணிச்சலான தியாகிகள் மற்றும் துணிச்சலான வீரர்களை நண்பர்களே நடந்த கட்டுமான பணிகளுடன் குடியிருப்பு வளாகங்களும் இங்கு கட்டப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு மணி நேரமும் முக்கியமான பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் ஜவான்களுக்கு தேவையான தங்குமிடம் சமையலறை உணவகம் சிகிச்சை தொடர்பான நவீன வசதிகளும் இதிலே உள்ளடக்கம் நாடு முழுவதிலும் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் தங்கள் பழைய அரசு பணிக்காக இங்கு வருகிறார்கள் அவர்களை பிரத்யேகமாக கவனித்துக் கொள்ள அவர்கள் அதிக சிக்கல்களை எதிர்கொள்ளாத வகையில் பார்த்துக் கொள்ள அதற்கான சரியான இணைப்பு ஏற்படுத்துவதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை தலைநகரின் கட்டிடங்களின் பழமையான தோற்றம் அதன் அடையாளமாகவே இருந்து வருகிறது இதில் மாற்றம் செய்யப்படவில்லை இந்தியாவின் கலைஞர்களின் கண்கவர் கலைப்படைப்புகள் தற்சார்பு இந்தியாவின் சின்னங்கள் இங்குள்ள வளாகங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது தில்லியின் உயிர் சக்தியையும் அதன் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதன் மூலம் நமது கலாச்சார பன்முகத்தன்மையின் நவீன வடிவத்தை பரிமாணத்தை அனைவரும் இங்கு அனுபவிப்பார்கள் நண்பர்களே தில்லி இந்தியாவின் தலைநகராகி நூறு ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது நூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட இந்த காலகட்டத்திலே இங்குள்ள மக்கள் தொகையிலும் பிற நிலைமைகளிலும் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன நாம் தலைநகரை பற்றி பேசும் பொழுது அது ஒரு நகரம் என்ற கோணத்தில் மட்டுமே பேசவில்லை ஒரு நாட்டின் தலைநகரமானது அந்த நாட்டுடைய சிந்தனை அந்த நாட்டுடைய தீர்மானங்கள் உறுதிப்பாடு அந்த நாட்டின் வலிமை மற்றும் அந்த நாட்டின் கலாச்சாரம் ஆகிய கூறுகளின் அடையாளமாக விளங்குகிறது இந்தியா ஜனநாயகத்தின் தாய் எனவே இந்தியாவின் தலைநகரத்தின் மையமாக மக்கள் இருக்க வேண்டும் மக்கள்தான் சிறப்படைய வேண்டும் இன்று நாம் எளிதாக வாழ்க்கை மற்றும் எளிதாக தொழில் செய்வதில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் நவீன உள்கட்டமைப்பும் இதிலே சமமான முக்கியமான பங்கினை வகிக்கின்றது இன்று சென்ட்ரல் விஸ்டாவில் செய்யப்படும் பணிகளின் பின்புலமாக இந்த உணர்வுதான் தொக்கி நிற்கிறது இதுவே மேலோங்கி விளங்குகிறது தொடங்கப்பட்டிருக்கும் சென்ட்ரல் விஸ்டாவுடன் இணைக்கப்பட்ட இணையதளத்தில் இவை பற்றிய விவரங்களையும் நம்மால் நன்றாக காண முடிகிறது நண்பர்களே தலைநகரின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தில்லியில் புதிய கட்டுமானத்திற்கு பல ஆண்டுகளாக அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு புதிய வீடுகள் அமைய வேண்டும் அம்பேத்கரின் நினைவுகளை போற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பல புதிய கட்டிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதற்காக தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வந்து கொண்டே இருக்கின்றன நமது ராணுவம் நமது தியாகிகள் நமது தியாகங்கள் ஆகியவற்றுக்கான மரியாதை மற்றும் வசதி தொடர்பான தேசிய நினைவு சின்னங்களும் இதிலே இணைக்கப்பட்டிருக்கின்றன பல தசாப்தங்களுக்கு பிறகு துணை இராணுவ படைகள் மற்றும் காவல் படையினரின் தியாகிகளுக்காக தேசிய நினைவு சின்னம் இன்று தில்லிக்கே பெருமை சேர்க்கிறது இதன் மிகப்பெரிய அம்சம் என்னவென்று சொன்னால் இவற்றில் பெரும்பாலானவை நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பே முடிக்கப்பட்டு விட்டன பொதுவாக இது அரசாங்கத்தின் அடையாளமாக இருக்கிறது இது நடக்கிறது இது இயங்குகிறது அது தேவையில்லை அது நான்கு ஆறு மாதங்கள் தாமதமாக இருந்தால் பரவாயில்லை இது இயற்கையானது அரசாங்கத்தில் ஒரு புதிய பணி கலாச்சாரத்தை கொண்டு வர நாங்கள் நேர்மையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் நாட்டின் செல்வம் வீணாக்கப்படாமல் வேலை கால வரையறைக்குள் முடிக்கப்பட்டாக வேண்டும் அது நிர்ணயிக்கப்பட்ட செலவை விட குறைவாக ஏன் இருக்கக்கூடாது மேலும் தொழில்துறை செயல்திறன் இருக்க வேண்டும் இத்தகைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம் செயல்திறன் பற்றி இந்த சிந்தனைக்கான ஒரு சிறந்த உதாரணம் இன்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாதுகாப்பு அலுவலக வளாகத்தின் பணி இருபத்தி நான்கு மாதங்களில் முடிக்கப்பட இருந்தது ஆனால் அது பனிரெண்டு மாதங்கள் என்ற சாதனை காலகட்டத்தில் முடிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஐம்பது சதவிகித நேரம் சேமிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் கொரோனாவால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகளில் தொழிலாளர்களில் இருந்து பொது முடக்கம் போன்ற எத்தனையோ சவால்கள் இருந்தன கொரோனா காலகட்டத்திலே நூற்று கணக்கான தொழிலாளர்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த கட்டிட பணிகளோடு தொடர்புடைய அனைத்து தொழிலாளர் நண்பர்களும் அனைத்து பொறியாளர்களும் அனைத்து ஊழியர்களும் அதிகாரிகளும் இவர்கள் அனைவரும் இந்த காலகட்டத்திற்குள்ளாக கட்டுமானத்திற்காக வாழ்த்தப்படுவதற்கு தகுதி படைத்தவர்கள் ஆனால் அதே நேரத்தில் கொரோனா குறித்த பயங்கரமான அச்சம் இருந்தது வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே எனக்கு பல வினாக்கள் என் மனதிலே இருந்தன அந்த நேரத்தில் கூட தேசத்தை உருவாக்கும் இந்த புனிதமான பணியில் பங்களித்த உங்களை அனைத்து மக்களும் நாடும் வாழ்த்துகிறது நாடு அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறது இது எதனை உணர்த்துகிறது கொள்கை மற்றும் நோக்கம் தெளிவாக இருக்கும் போது விருப்ப ஆற்றல் வலுவாக இருக்கும் போது முயற்சிகள் நேர்மையாக இருக்கும்போது முடியாதது என்பது எதுவும் இல்லை எல்லாமே சாத்தியம்தான் நான் உறுதிபட நம்புகிறேன் நாட்டின் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தின் கட்டுமானமும் ஹர்தீப் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் கூறியதைப் போல குறிப்பிட்ட கால கெடுவுக்குள் முடிக்கப்பட்டுவிடும் என்று நண்பர்களே இன்றைய கட்டுமானத் துறையின் விரைவான வளர்ச்சியில் புதிய கட்டுமான தொழில்நுட்பமும் ஒரு பெரிய பங்கினை வகித்து வருகிறார் பாதுகாப்பு அலுவலக வளாகம் வழக்கமான ஆர்சிசி கட்டுமானத்திற்கு பதிலாக லைட் கேஜ் ஸ்டீல் பிரேம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கின்றது புதிய தொழில்நுட்பத்தின் காரணமாக இந்த கட்டிடங்கள் தீ மற்றும் பிற இயற்கை பேரழிவுகளிலிருந்து மிகவும் பாதுகாப்பானவை இந்த புதிய வளாகங்கள் இவற்றை அமைப்பதன் மூலம் டஜன் கணக்கான ஏக்கரில் பரவி இருக்கும் பழைய குடில்களை பழைய அமைப்புகளை பராமரிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் செலவிடப்படும் பணமும் சேமிக்கப்படும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்று தில்லியில் மட்டுமல்ல நாட்டின் பிற நகரங்களிலும் ஸ்மார்ட் வசதிகளை மேம்படுத்துவதற்கும் ஏழைகளுக்கு முழுமையான வீடுகளை வழங்குவதற்கும் நவீன கட்டுமான தொழில்நுட்பத்தில் முழு கவனம் செலுத்தப்படுகிறது நாட்டின் ஆறு நகரங்களில் நடைபெற்று வரும் லைட் ஹவுஸ் திட்டம் இந்த திசையிலே ஒரு மகத்தான முயற்சி இந்த துறையில் பல புதிய தொடக்கங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன இந்த வேகத்திலே இந்த அளவிலே நாம் நமது நகரப் பகுதிகளை மாற்றுவது என்பது புதிய தொழில்நுட்பத்தின் பரவலான பயன்பாட்டின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் நண்பர்களே கட்டப்பட்டிருக்கும் இந்த பாதுகாப்பு அலுவலக வளாகம் வேலை முறையின் மற்றொரு மாற்றம் அரசாங்கத்தின் முன்னுரிமை ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது நமது முன்னுரிமையானது முதன்மையானது முதற்கடமையானது கிடைக்கும் நிலத்தை பயன்படுத்தல் நிலம் மட்டுமல்ல நமது நம்பிக்கை நமது முயற்சி நம்மிடம் எந்த ஆதாரங்கள் இருந்தாலும் நம்மிடம் எத்தகைய இயற்கை வளங்கள் இருந்தாலும் அவற்றிற்கான உகந்த பயன்பாடு அமைய பெற வேண்டும் அத்தகைய செல்வத்தை தேவையில்லாமல் வீணாக்குவதோ இனி நாட்டுக்கு ஏற்புடையதல்ல இந்த சிந்தனையின் விளைவாக அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அவை தங்களிடத்திலே வைத்திருக்கும் நிலப்பகுதிகளை சரியான மற்றும் உகந்த முறையிலே பயன்படுத்துவதில் முறையான திட்டமிடலுடன் முன்னேறுவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட தொடங்கியிருக்கிறது கட்டப்பட்டுள்ள புதிய வளாகங்கள் சுமார் பதிமூன்று ஏக்கர் நிலத்திலே கட்டப்பட்டிருக்கின்றன இன்று நாட்டு மக்கள் இதை கேட்கும் போது நம் ஒவ்வொரு வேலையையும் இரவு பகலாக விமர்சனம் செய்பவர்கள் தங்கள் முகத்தை முன்னால் வைத்து இவற்றை கேட்கிறார்கள் நாட்டு மக்களே எப்படி தில்லி போன்ற ஒரு முக்கியமான இடத்திலே தலைநகருக்குள் அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்திலே இவ்வளவு பெரிய இடத்திலே கட்டப்பட்ட சின்ன சின்ன அங்கிருந்து மாற்றி சிறந்த நவீன அமைப்பு வெறும் ஏக்கரிலே கட்டப்பட்டிருக்கின்றது நாட்டின் செல்வம் எப்படி சரியான முறையிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது இவ்வளவு பெரிய மற்றும் நவீன வசதிகளுக்கு முன்பை விட சுமார் ஐந்து மடங்கு குறைவான நிலம்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நண்பர்களே சுதந்திரத்தின் அமிர்த வேளையிலே வரும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஒரு புதிய தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் இந்த நோக்கம் நம் அனைவருடைய முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும் அரசு அமைப்பின் உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் இந்த நாடு பல முன்முயற்சிகள் முன்னெடுப்புகளை எடுத்துள்ளது இங்கு கட்டப்படும் புதிய கட்டிடங்கள் அந்த கனவுக்கு ஊக்கமளிக்கின்றன ஆதரவு தருகின்றன அந்த தீர்மானத்தை உணர நம்பிக்கையையும் அளிக்கின்றன பொதுவான மத்திய செயலகம் இணைக்கப்பட்ட மாநாட்டு அரங்குகள் மெட்ரோ போன்ற பொது போக்குவரத்து மூலம் அணுகக்கூடிய இணைப்பு இவை அனைத்தும் தலைநகரை மக்களுக்கு நேசமாக மாற்றுவதற்கு பெரிதும் உதவும் நாம் அனைவரும் நமது இலக்குகளை விரைவான கதியிலே அடைய வேண்டும் என்ற இந்த விருப்பத்துடன் நான் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மிக்க நன்றி